அண்ணி சொல்லுவாங்க, எல்லாரும் அண்ணாவை சுகமாக்கும் அண்ணியை சுகமாக்க அண்ணாவை, அவங்க சொல்லுவாங்க ஐயோ இந்த மாதிரி ஏதாவது அப்போஸ்தலர்கள் கேட்டாங்களா எங்களுக்கு ஜெபம் பண்ணி எங்களுக்கு ஜெபம் பண்ணுன்னு. அவங்க அவங்களும் விசுவாச வீரர்களாய் தான் விசுவாசத்துல எழும்பி அநேகரை போய் சுகமாக்குனாங்க. வழங்கினவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம விசுவாசத்தை நம்ம கட்டி எழுப்பாம அடுத்தவங்க ஜெபத்துல ஓடுறோம். அப்போ ஒரு நாள் நான் நாகர்கோவிலுக்கு போய் கொண்டிருக்கிறேன் பஸ்ஸில். அப்போ ஆண்டவர் என்னோட பேசிக்கிட்டே வந்தார். அப்போ எனக்கு கரெக்டாக எனக்கு வந்த ஒரு வசனம், சர்ப்பங்களையும் சொல்லுங்க முடிக்க பார்க்கலாம், தேள்களையும் மதிக்கவும் மிதிக்கவும் மிதிக்கவும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் மாவா மீயா மீ மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமை. எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை வல்லமைய? சகல வல்லமை. எத்தனை வல்லமைய? சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அதோட முடிச்சிருந்தாருன்னா அப்படி. அதுக்கு அடுத்து சொல்றாரு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, சேதப்படுத்த மாட்டாது. இப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு படம் மாதிரி காட்டினார். என்னன்னா, சர்ப்பமா பிசாசு வரான். சர்ப்பம் என்பது சாத்தான், தேள் என்பது குட்டி பிசாசு. இது வருது, நான் போய் காலில் மிதிக்கிறேன். மிதிச்ச உடனே அந்த பாம்பு சீரி என்ன திரும்பி கொட்டணும் இல்ல, அதுக்கும் ஆண்டவர் கேரண்டி சொல்லிட்டார், நீ மிதிப்ப ஆனா அது எழும்பி உன்னை சேதப்படுத்தாது. இந்த படத்தை உங்க மனசுல வச்சிங்க, விசாசு பாப்பா ஐயோ கண்டுபிடிச்சிடுச்சப்பா, இனி இந்த ஆளை விட்டுட்டு வேற ஒரு அட்ரஸ்க்கு போ, அந்த ஆள் தான் என்ன பாராட்டிக்கிட்டே இருக்கு. வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். எனக்கு அந்த மாதிரி பிசாசு தாக்குதல் இருக்கும்போது சில வேளைகள்ல, அந்த காலத்துல இளம் வயசுலயே பிசாசு தாக்குனா இந்த பைபிளை தூக்கிட்டு ஹோட்டலுக்கு போயிடுவேன், ஒய்எம்சிஏக்கு போயிடுவேன். நான் காசு செலவு பண்ணது ரூமுக்கு தான் ஜெபம் பண்ண, இந்த பைபிளை போய் எடுத்து வாசிக்கிட்டே இருப்பேன் ஒரு வாரம். நேத்து சொன்னேன், இந்த பைபிளை படிக்கும் போது அசுத்த ஆவிகள் கடகடகடகடகடன்னு ஆடும். சும்மா வாசித்தாலே அதை நீங்க அப்படியே சிந்திச்சு சிந்திச்சு உள்ள தள்ளுறீங்கன்னு வச்சுங்க, உங்க விசுவாசம் எழும்போம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்களுக்கு எனக்கு இருக்கிற போராட்டம் ஷார்ட்டா சொல்றேன், ஒரே ஒரு போராட்டம் தான், விபச்சாரத்தோடு போராட்டம் இல்லை, நோயோடு போராட்டம் இல்லை, டிப்ரெஷனோடு போராட்டம் இல்லை, மனிதர்களால் போராட்டம் இல்லை, சாத்தானோடு போராட்டம் அதுவும் இல்லை, இயேசு முடிச்சிட்டாரு. எதனோட அண்ணா போராட்டம்? வசனத்தை வாசிக்கிறீங்க, உங்களுக்குள்ள விசுவாசம் வருது, அந்த விசுவாசத்தை சாத்தான் சந்தேகத்தை கொடுத்து உங்களை சோதிக்க பார்க்கறான். நீங்க இந்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டு இப்படி எழுதி இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அவன் இல்லை இல்லைன்றான், நீங்க இருக்குன்றீங்க. இந்த போராட்டத்துக்கு பேரு விசுவாசத்தின் போராட்டம். ரெண்டு தீமோத்தேயு உங்களுக்கு தெரியும், நல்ல போராட்டத்தை 4:7 எல்லாரும் சத்தமா படிங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன். என்ன போராட்டம்? நல்ல போராட்டம். நல்ல போராட்டம்னா கெட்ட போராட்டம் ஒண்ணு இருக்கா இல்லையா? இருக்கு.
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கனெக்ஷன் பண்ணுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், காத்துக்கொண்டேன். அப்ப உங்களுக்கு வந்த போராட்டம் எதுக்கு விரோதமா வந்துச்சு? விசுவாசத்துக்கு விரோதமா. நீங்க என்ன பண்ணீங்க? காத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. அதனால இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, என் மக்கள் விசுவாசத்தை பற்றி நிறைய வாசிக்கணும், விசுவாசத்தை தூண்டக்கூடிய பிரசங்கங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும், அந்த விசுவாசத்தை வர்த்திக்க அதுக்குன்னே நேரம் எடுத்து தியானிக்கணும். ஜபத்துக்கு போய் கத்தாவே செய்யும், கத்தாவே செய்யும், கத்தாவே நிறுத்திட்டு செய்தீரே 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 ஸ்தோத்திரம் அந்த மாதிரி மாற்றணும். இந்த மாதிரி இந்த வருஷம் நீங்க இருந்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க பார்த்திராத அற்புத அடையாளங்களை இந்த வருஷம் நீங்க பார்க்க போறீங்க. எதிர்பார்க்காததை ஆண்டவர் இந்த வருஷம் செய்ய போறார். நீங்க ஒரே ஒரு தீர்மானம், இந்த பிச்சைக்கார அழுகையெல்லாம் விட்டுட்டு என் விசுவாசத்தை நான் வர்த்திக்க செய்ய போறேன். விசுவாசம் ஜோமன்னா வர்றதில்லை, விசுவாசம் கேள்வினாலே வரும், அந்த கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஹல்லேலூயா.